வணக்கம்மா. இப்ப வந்து சில பேர் வந்து வீட்டுக்கு தெரியாமே இறந்துருப்பாங்க, அதாவது தற்கொலை பண்ணி இறந்து போவாங்க, இல்ல ஹார்ட் அட்டாக்னு சில பேருக்கு சொல்லுவாங்க. ஆனா அது எதனால இறந்தாங்கன்றது தெரியாம ஒரு மர்மமாவே இருக்கும். வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாது, எப்படி இறந்து போனாங்கன்னே தெரியல அப்படின்லாம் சொல்லி அழுவாங்க இல்லையா. இப்ப எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கொடான கொடி பாத நமஸ்காரம். நீங்க ரொம்ப நல்ல விஷயமா கேட்டீங்க. இப்போ சமீபத்தில் இந்த மகா சிவராத்திரிக்கு வந்த ஒரு இது கண்டிப்பாக இதை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும். என்ன அம்மாவாக நினச்சி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க முக்கால்வாசி பேருக்கும் இது தெரியும். இந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. ஒரு தாய் அந்த மாதிரி அழு அழுன்னு அழுதுட்டு வந்தாங்க. அந்த தாய் வந்து உட்காந்து அந்த குழந்தைய போட்டோவை கொண்டு வந்து காமிச்சாங்க என்கிட்ட. நான் வந்து ஆன்மாக்களை எப்போவுமே நான் திட்டமாட்டேன், ஆனால் அன்னைக்கு அந்த தாய் கொண்டு வந்த அந்த ஆன்மாவை நான் திட்டினேன். அவங்களுக்கு தெரியல அந்த பையன் எப்படி இறந்தான், ஏன் இறந்தான், அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த பையன் அவங்க அப்பா வந்து சரியாக தண்ணி சாப்பிடுவார், இது நல்லா தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கேட்டுட்ருக்கிறவங்களுக்கும் தெரியும், ஏன்னா வந்திருக்கீங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்க இதை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அந்த அவங்க அப்பா வந்து தண்ணி சாப்பிட்டு இந்த ஒரு பையன் போதும் தவம் இருந்து பெற்று அவங்க அம்மா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்க்குறாங்க. அவனுக்கு ஒரு மொபைலும் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மொபைல் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து ஃபேஸ்புக்கில் போய்கிட்டு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அதில் வந்து வெளிநாட்டில் ஒரு பொண்ணை வந்து தொடர்பு கொண்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப இப்போ உள்ள உண்மையான லவ் கிடையவே கிடையாது. அப்போ உள்ள லவ் வந்து ராமர் அவளும் நோக்கினால் அவனும் நோக்கினான் ராமர் செய்த காதல் அது வேற. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தாங்கன்னா நாளைக்கு அவங்களோட சந்திக்கிறாங்க, மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க, மூணாம் நாள் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நிறையா பேர் அப்படி நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட லவ்வை இந்த பையன் அவ்வளவு இது பண்ணியிருக்கான். ஆனால் அதே மாதிரி அவங்க வந்தவங்களுடைய அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இவங்க திருமணம் பண்ண அந்த மாமியார் மாமனார் வீடும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். புருஷன் வந்து இதை பார்த்து பார்த்துட்டு இதை திருந்தி தான் உழைச்சி கொடுக்கணுங்கிறத மறந்து தண்ணி சாப்பிட்றதும் இவங்களை ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிறதும் கேவலப்படுத்துகிறதும் இந்த துன்பத்தில் கூட தன்னுடைய பிள்ளைக்காகவே அவங்க வாழ்ந்தாங்க. தன்னுடைய பிள்ளைக்காகவே தன்னுடைய உயிரை பிடிச்சி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 35-40 வயசு 35-37-38 வயசுக்குள்ளே வந்துருக்கு. இப்போ தான் பாவம் இந்த வயசில் அந்த பையன் இளவட்ட பையன். அந்த பையன் அந்த பொண்ணு வெளிநாட்டில் உங்களுக்கு நெட்டு பிரச்சனையாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. பெத்து ஆளாக்கி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் இந்த கைப்பிள்ளை என்ன அழுக அழுகும் தெரியுமா? அப்போல்லாம் அந்த குழந்தைக்கு தன் தாய் தன்னுடைய தூக்கத்தை விட்டுட்டு சாப்பிடாமல் கொல்லாமல் அந்த தாய் வந்து அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குன அந்த தாய்க்கு இந்த மகன் காட்டின நன்றி கடன், தான் கூட இருக்கிற சொந்தம் பந்தம் தன்னுடைய தாய் இவங்களுக்கெல்லாம் அந்த பாசகத்தை காட்டலை. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவங்க ஏதோ காதல் மயக்கத்தில் போதையில் ரெண்டு வார்த்தை பேசக்கூடிய செயலுக்கும் பேச்சுக்கும் மயங்கி அந்த புள்ள ரெண்டு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருச்சான். இந்த இவர் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்கலையா. இந்த பையன் இறந்துட்டான், அது எலி மருந்து சாப்பிட்டு இறந்துட்டான். அவங்க அம்மா அப்படியே புழுவாக துடிக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கே தெரியாது. அப்போ நான் சொன்னேன், இந்த பையனுக்காக நீங்கள் வந்திருக்கீல, தாய்க்காக அவன் மருந்து குடிக்கலை, தகப்பனுக்காக மருந்து குடிக்கலை, பாட்டிக்காக குடிக்கலை, தாத்தாவுக்காக குடிக்கலை, ஏன் சொத்துக்காக குடிக்கலை, அவன் தொழிலுக்காக குடிக்கலை, அவன் படிப்புக்காக குடிக்கலை, அவனுடைய எதிர்காலத்துக்காக அவன் மருந்து குடிக்கலை. ஏதோ ஒரு பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணுக்காக காதல் மயக்கத்தில் காமத்தில் குடிச்சு இறந்து போய் இன்றைக்கி உங்கள் பின்னாடி நின்று அழுதுட்ருக்காம்மா, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் அந்த தாய் துடிச்சு போயிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைகளெல்லாம் வந்து யார் உருவாக்கி தர்றாங்க? நம்ம சமுதாயத்தில் தாய்க்கு மேலேயும் தன்னுடைய தகப்பன் மேலேயும் தன்னுடைய குடும்பத்து மேலேயும் வாலிபர் பிள்ளையை கையில் அது மாத்திரல வளசரவாக்கங்க நான் வர்ற சந்தில் அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் லட்சுமி நகருக்கு பக்கத்தில் சின்ன சின்ன பசங்க கையில் இது கஞ்சா ஏதோ இப்படி போட்டு தேய்ச்சி இப்படி பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. கஞ்சா சிகரெட்டு நம்ம நாடு எங்கே போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளையும் அந்த காலத்தில் இராணுவத்துக்கு போச்சுங்க.
ஒவ்வொரு ஒரு கிளாஸில் ரெண்டு மாணவனாவது ஃபஸ்ட் கிளாஸ் வருமா. இப்போ வந்து ஸ்கூல்லையே ஒரு ரெண்டு பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. நம்ம இப்படி போயிட்டுருந்தா நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு? இந்த மாதிரியெல்லாம் இறந்து போயிடுறாங்க இல்லையா பிள்ளைகள்லாம். அதனால தான் நான் இப்படி இறக்குறவங்கள தாய்க்கே தெரியாது. அப்படி எனக்கு நாலு தலைமுறை கேட்டு வரும்போது அந்த தாய் எப்படி பிறந்தாங்க, தாயோடைய தாய் எப்படி இருந்தாங்க, தாயோடைய தகப்பனாதர் எப்படி இருந்தாங்க. ஒரு தாய்க்கு தான் குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை ஒரு தாயாக ஆகும்போதும் தாய்க்கு பிறந்த குழந்தை ஒரு சமுதாயத்தில் உருவாக்குறதுக்கும் இந்த மூணு தலைமுறை தேவைப்படுது. இந்த மூணு தலைமுறையிலேயே இந்த மூணாவது தலைமுறை அழிவு கொண்டு வர்றாங்க இல்லையா, அதை நம்ம வந்து அதை வந்து நான் சொல்லிடுறேன் முன்கூட்டியே. அது மாத்திரம்லே ஃபோன் கூடியே நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அவ்வளோதான். அது மாத்திரம் இல்லை, அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்த இந்த மொபைல் கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா எனக்கு இந்த தவசக்தி தேவைப்படுது, சக்தி தேவைப்படுது. இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னும் நான் மற்றவங்களுக்கு ஏதாவது, நான் வந்து வாழைடி வாழை மாதிரி ஒரு மரம் வாழை மரம் கீழே விழுகும்போது அடுத்த வந்து தளிர் விட்டு ஒரு கண்டு வரும். அது மாதிரி அடுத்த சங்கதிகளுக்கு நான் ஏதோ நல்லது செஞ்சு சொல்லிட்டு போகலான்ங்கிற எண்ணத்தில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நடக்க போகிற விபத்துகளையும் இறந்தவங்களையும் பற்றி அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கங்கிற முத கொண்டு சொல்ல முடியும். அவங்க உடம்பில் இறந்தவங்களுடைய உடம்பில் எங்கே மச்சம் இருக்குன்னு முத கொண்டு சொல்ல முடியும். ஜெய் ஸ்ரீராம், அரர் மகாதேவ்.